வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் ரோஜாவே எபிசோட் 44. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன் பூச்சா ப்ளீஸ். பூச்சா ஒரு ரூமில் பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. அவள் கை கல்லாக கட்டி போட்டிருக்கு. அப்போ ஜெய்க்கு அந்த ரூமுக்குள்ளே வரான். பூச்சா உன்னை பார்த்து பயப்படுறான். பூச்சா, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், உங்களுக்கு என்ன வேணும், என்ன கடத்திருக்கீங்க? ஜெய்க்கு எதுவும் பேசாமல் அவள் பக்கத்தில் உட்காந்து பூச்சா தலையை வருடி விடுறான். பூச்சா அவன் கையை தட்டி விடுறான். ஜெய்க்கு எனக்கு என்ன வேணும்னு கேட்டேன்ல, ஒன்று அந்த ஆதித்யோட உயிர் வேணும், அது கிடச்சதுக்கப்புறம் ஒன்று விடுறேன் சரியா? பூச்சா, எது நீ என்னோடய அண்ணா கொல்ல போறியா? இது உனக்கு காமெடியாக தெரியலன்னு நக்கலாக சொல்கிறான். ஜேகே கோபம் அவளை ஸ்லாப் பண்ணுறான். என்னை பற்றி தெரியாமல் ரொம்ப பேசாத, உன்னன்னு உன் கண்ணு முன்னாடி கொண்டு காட்டுறேன். பூச்சா, முதலே அண்ணனுக்கு முன்னாடி போய் நில்லு, அவரை பார்த்து பயந்து போய் தானே நேருக்கு நேர் நிற்காமல் என்ன கடத்திட்டு வந்திருக்கேன். நீலாம் ரொம்ப பேசவே கூடாது, என்னோடய அண்ணன் நிச்சயமாக என்னை காப்பாற்றுவார். ஜேகே ரொம்ப கனவு காணாத உன்னனே வருவானு, அவனால் இந்த பிளேஸை ட்ராக் பண்ணவே முடியாது, உன்னை காப்பாற்றவும் வர முடியாது. அவனுக்கு நான் வேறு செக் வச்சுருக்கேன், அவனே அங்கே போய் மாட்டிக்குவான்னு கோபமாக எழுந்திருக்கிறான். டேய், இவளை பார்த்துக்கோங்க, தனியாக விடாதீங்க. ரவுடி, ஓகே பாஸ். ஜேகே ரூமை விட்டு வெளியே போகிறான். பூச்சா டரா. ரவுடிஸில் பாதி பேர் ரூமுக்கு வெளியே போய் நிற்கிறாங்க. ஒரு மூணு பேர் ரூமுக்குள்ளே பூச்சாக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சோஃபாவில் உட்காடுறாங்க. பூச்சா கை கல்ல நாட் போட்டிருக்கிறதால அப்படியே லைட்டாக பெட்டில் சாஞ்சு உட்காந்துருக்கான். ஒரு ரவுடி ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். பேலன்ஸ் ரவுடி செய்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ டோர் நாக் ஆகுது. ரவுடி 1, டே யாருன்னு பாருடா. ரவுடி 2, டோர் ஓப்பன் பண்ணுறான். வெளியே ஒரு ரவுடி கையில் சாப்பாடு போட்டுனதோடு நிற்கிறாரு. ரவுடி, இதில் சாப்பாடு இருக்க சாப்பிடுங்க, அந்த பொண்ணுக்கு இதில் இருக்க கொடுங்க. ரவுடி ஓகேன்னு ரூம்குள்ளே போகிறான். அந்த ரவுடி சாப்பாடு போட்டதில் பூஜாக்கு நேரம் அணிட்டுறான். பூஜா அதை வாங்காமல் உட்காந்துருக்கா. ரவுடி, ஏ இருந்தால் சாப்பிடு. பூஜா, எனக்கு ஒன்றும் வேணாம். ரவுடி, ஏ ரொம்ப பண்ணாமல் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடாமல் சித்திர போகிற. பூச்சா முறைக்கிறா. ரவுடி, டே விட்டா பசாக சாப்பிட்டோம், இல்லை பட்டினியாக சாப்பிட்டோம், நம்ம போய் சாப்பிட்லான்னு ஃபோனை டேபிளில் வச்சு எழுந்திருக்கிறான். ரவுடி, இல்லை வேணும், பாஸ் தான் இவ்வளோ சாப்பிட சொல்லியிருக்காரு. ரவுடி, விட்டு தோலடா, பசியில் தான் சாக போகிற போல், வா நம்ம போய் சாப்பிட்லாம். பூச்சா முழு பொட்டத்தை வச்சுட்டு மூணு பேர் வெளியே போகிறாங்க. பூச்சா அவங்க போனதும் கோபமாக அந்த பொட்டினத்தை தள்ளி விடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி அன்னேசியாக ஃபீல் ஆகுது. அவள் வயிற்றில் கை வைக்கிறா, அவளுக்கு பெயின் ஆகுது. பூச்சா மானவ வயிற்றில் கை வச்சுட்டு அழறா. அவளோட கை ஃப்ரெண்டில் கட்டி போட்டிருக்கிறதால அவள் கையை வச்சு அவள் காலை கட்டி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. அப்படியே பெட்டில் படுத்து அவள் வயிற்றில் கை வச்சு ரொம்ப அலறா. அப்போ ஏதோ ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் கேட்குது. பூஜா திரும்பி பார்க்குறா. அங்கே சோஃபாவில் அந்த ரவுடியோட ஃபோன் இருக்குது, அதை பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாகிறா. கஷ்டப்பட்டு எழுந்து பெட்டை விட்டு இறங்குறா, ஆனால் அவளால் நிற்க முடியல. அவள் ஸ்டோமக் ரொம்ப பெயின் ஆகுது. எப்படியும் கஷ்டப்பட்டு எழுந்து அந்த சோஃபா கிட்டே போகிறா. போய் அந்த ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணுறா. பூச்சா அச்சோ லாக்கில் இருக்கே, பேட்டை நின்னுன்னு தெரியலையேன்னு அப்படியே சோஃபாவில் உட்காடுறான். அவள் வயிற்றில் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறான். அவளுக்கு பயங்கரமாக பெயின் ஆகுது. அப்புறம் எதையும் யோசிக்கிறான். அந்த ரவுடி அவனை வினோன்னு கூப்பிட்டது ஸ்ட்ரைக் ஆகுது. ஃபோன் எடுத்து எல்லா ஆகுங்களையும் வி போட்டு பார்க்குறான், ஆனால் அது ஓப்பன் ஆகலை. பூச்சா, கடவுளே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எப்படியாவது நான் என்ன கால் பண்ணணுன்னு அகைன் விஐ மட்டும் பேட்டர்ன் பண்ணுறா. ஃபோன் அன்லாக் ஆகுது. பூச்சா ஹாப்பி ஆகிறான், அதுக்கு டயல் பண்ணுறா. இன் அகிலா ஹவுஸ் ஹாலில் என் கஸ்டமர் இருக்காங்க. ஷாம், என்னடா இது, பூச்சாவை பற்றின ஒரு நியூஸும் கிடைக்கல, அவள் எங்கே இருக்கான்னு தெரியல. தேவ், ஆமாம் ப்ரோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆதி, எனக்கு தாண்டா அவள் வழக்கமாக போகிற எல்லா ப்ரைவேட் பிளேஸ்லையும் செக் பண்ணியாச்சு, ஒரு க்ளூவும் கிடைக்கல, பூச்சா எங்கே இருக்கான்னு ட்ராக்கும் பண்ண முடியல. பாரு, அப்போ என்ன தான் பண்ணுறது, வனஜா மண்டலமை வேறு இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குது. சிந்து, அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பாரு, ஆதி ஏதோ தெரிஞ்சுதானே. ஆதி இன்னும் ஃபோன் எடுக்கிறாரு. அப்போ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அவர் கால் வருது. ஆதி அந்த நம்பரை பார்க்குறாரு. பாரு, யாருடா? ஆதி, தெரில, நியூ நம்பராக இருக்குன்னு அட்டன் பண்ணுறாரு. ஆதி, ஹலோ, இன் பூஜா. பூஜா அண்ணா. ஆதி, ஷாக் பூஜா? எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. ஐஷு, பூஜாவா? ஆதி, பூஜா நீ எங்கடா இருக்க? பூஜா எதுவும் பேச மாட்டாரா? ஆதி, பூஜா ப்ளீஸ் அழாத, இப்போ நீ எங்கே இருக்குன்னு சொல்லுடா. பூஜா, தெரிலண்ணா, ஏதோ குடோன் மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குண்ணா. ஆதி, சரி சரி அல்லாத, நாங்கள் உன்னை தேடி வந்துடுறோம். அப்போ கால் கட் ஆகுது. ஆதி, ஹலோ,
பூஜா பூஜா ஃபோனை பார்க்குறாரு. கால் கட் ஆயிடுச்சு. தேவ், என்னாச்சு ப்ரோ? ஆதி, கால் கட் ஆயிடுச்சுடா. பாரு, திரும்ப கால் பண்ணி பார்க்கலான்னு ஆதிக்கிட்ட இருந்து ஃபோனை வாங்குறான். ஆதி, வேணா பார்வதி ஒரு வேளை யாராவது வந்ததுனால பூஜா கால் கட் பண்ணியிருக்கலாம். இப்போ நீ கால் பண்ணால் அது ப்ராப்ளம் ஆகிரு. விடு, அருண் அவள் எங்கே இருக்குன்னு சொன்னாளா ப்ரோ? ஆதி ஏதோ கொடுன்னு சொன்னாடா. நான் போய் இந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கோங்க. ஷாம் கூட வாடா. ஆதி ஷாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சீன் ஃபேட்ஸ். இன் பூஜா ப்ளீஸ். பூஜா பெட்டில் உட்காந்துருக்கா. ஆஃபீஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ ரூம்குள்ளேருந்து அந்த 3 ரவுடிஸ் வராங்க. ரவுடி, நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா? சாப்பிடாமலே சாக போகிறியா என்ன? பூஜா, அதே என்னோடய இஷ்டம். நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. ரவுடி, என்னோடய வேலையை தான், ஒழுங்காக சாப்பிட்றேன். இல்லை அப்புறம் நீயே கெட்டில் எதுவும் கிடைக்காது. கீழே இருக்க பொட்டலத்தை எடுத்து பூஜா கிட்டே கொடுக்குறான். பூஜா கோவம் அந்த பொட்டலத்தை அந்த ரவுடி ஃபேஸ்லேயே தூக்கி போடுறா. ரவுடி ஒன்று நான் வந்து ஸ்லாப் பண்ணி அவள் முடி பிடிச்சிருக்கிறான். பூஜா ஆ அப்படின்னு அலறா. ரவுடி, பாவமேன்னு சாப்பாடு கொடுத்தா அதை தூக்கி போடுறியா? பட்னியாகவே சாவுன்னு முடி பிடிச்சிருந்து ஃபோர்ஸாவில் பெட்டில் தள்ளுறான். பூஜா அலறா. அனதர் ரவுடி, விட்டுத்தோட மச்சான், எப்படியோ போகிறான். எப்படி நாளைக்கு சாக தானே போகிறா? விடு பூஜா, நாளைக்கு சாக போகிறது நான் இல்லை, நீங்களும் அந்த ஜேக்கு வந்தான். என்னை காப்பாற்ற இந்நேரம் என்னோடய அண்ணா கிளம்பியிருப்பார். கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவார். ரவுடி, இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ஸாக அதெல்லாம் நடக்காது. நீ எங்கே இருக்க தெரியுமா? சென்னைக்கு வெளியில். ஒன்று ஒன்று தேடினாலும் சென்னைக்குள்ளே தான் தேடுவேன் உன்னை. அப்போ ஜேகே வரான். அந்த ரவுடிஸ் எல்லாம் வெளியே போயிடுறாங்க. ஜேகே பூஜா பக்கத்தில் ஒரு ஸ்டூலில் போட்டு உட்காரான். ஜேகே, நான் ஒன்று ஒன்று கேட்கவா? நான் ஒன்று கொன்று அதை ஆதிக்கிட்ட அனுப்பி அவன் வளரத்தை பார்த்து சந்தோஷப்படுவா. இல்லை, அவனை உன் கண்ணு முன்னாடி கொண்டு என்னோடய பகையை தீர்த்துக்குவா. நீயே சொல். பூச்சா பயந்து அவனை பார்க்குறா. ஜேகே, டக்குன்னு சொல்லு, டைமில் இப்போ உன்னை கொண்டு அவனை கதற வைக்கவா? இல்லை, உன் கண்ணு முன்னாடி அவனை கொள்ளவா? ஏதாவது சொல். அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. அதை நானே சொல்கிறேன்டா. பூச்சா அந்த வாய்ஸ் வந்த சைடு திரும்பி பார்க்குறான். ஜேகேவும் பார்க்குறான். அங்கே ஒரு 3 பேரோட சேடை மட்டும் தெரியுது. அவங்க 3 பேர் கொஞ்சம் முன்னாடி வராங்க. அப்போ அவங்க ஃபேஸ் ரிவீல் ஆகுது. அங்கே ஆதி ஷாமன் தேவி நிற்கிறாங்க. பூச்சா அண்ணா. தொடரும். Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.